கத்தார் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் நெதர்லாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. 8:30 நடைபெற்ற போட்டிகளில் நெதர்லாந்து மற்றும் அமெரிக்க அணிகள் பல பிரச்சனை நடத்தியது. இதில் முதல் பாதி ஆட்டத்தின் 10வது நிமிடத்தில் நெதர்லாந்து வீரர் டிபே ஒரு கோலும் கூடுதல் நேர ஆட்டத்தில் பிளைண்ட் ஒரு கோலும் அடித்தனர். இந்நிலையில் முதல் பாதி ஆட்டத்தின் முடிவில் நெதர்லாந்து அணி 2 கோல்கள் அடித்து 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்தின் 76வது நிமிடத்தில் அமெரிக்க வீரர் ரைட் தனது அணிக்காக ஒரு கோல் அடித்தார். இதைத் தொடர்ந்து இரு அணி வீரர்களும் களத்தில் நீயா நானா என கடுமையாக மோதிக்கொண்டனர். இந்நிலையில் ஆட்டத்தின் 81வது நிமிடத்தில் நெதர்லாந்து வீரர் டம் ஃபிரைஸ் ஒரு கோல் அடித்து தங்கள் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். போட்டியின் முடிவில் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற நெதர்லாந்து அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இதைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:30 நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினா அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொண்டது. இதில் தனது 1000வது போட்டியில் களம் கண்ட அர்ஜென்டினா வீரர் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி முதல் பாதி ஆட்டத்தில் 35வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்து தனது அணியை முன்னிலைப்படுத்தினார். இந்நிலையில் முதல் பாதி ஆட்டத்தின் முடிவில் அர்ஜென்டினா அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்தின் 57வது நிமிடத்தில் அர்ஜென்டினா அணி வீரர் அல்வராஜ் ஒரு கோல் அடித்து தனது அணியை வெற்றியை உறுதி செய்தார். இதைத் தொடர்ந்து ஆட்டத்தின் 77வது நிமிடத்தில் ஆஸ்திரேலியா வீரர் வெர்மாண்டாஸ் ஒரு கோல் அடித்து தனது அணிக்கு ஆறுதல் அளித்தார். இறுதியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற அர்ஜென்டினா அணி காலிறுதிக்கு முன்னேறியது. இதுபோன்ற ஸ்போர்ட்ஸ் இதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.